8th max 4th unit life mathematics exercise 4.2 la 9th sum paakaporum. A branded air conditioner has a marked price ₹38,000. There are two options given for the customer. Selling price ipo vandu ஒரு கஸ்டமர் இருக்காங்கப்பா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏர் கண்டிஷ்னர் வாங்குறாங்க, சரிங்களா. அந்த ஏர் கண்டிஷ்னர் வாங்குறதுக்கு ருபீஸ் வந்து எவ்வளோ ஆகுது, அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 38,000 ஆகுது, சரிங்களா. அதில் வந்து இப்போ கஸ்டமருக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வாங்குற அந்த 38,000க்கு நீங்கள் அந்த ஏசியை வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. எவ்வளோ கிஃப்ட் அப்படின்னா, எவ்வளோ ஒர்த் அப்படின்னா 3,000 ஒர்த்தான கிஃப்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிஃப்ட் எதுவும் கிடையாது, ஃப்ரீ கிஃப்ட் எதுவும் கிடையாது, பட் ஆனால் அந்த ஏசிக்கு 8% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ், ரெண்டு பில் அமௌண்ட்டையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ரேட் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஈஸியாக வருது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா. இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து அவங்க, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 38,000 தான் அவங்க வந்து அதோடைய ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் கிஃப்ட் வந்து அவங்க கொடுப்பாங்களாம், கிஃப்ட் வந்து ருபீஸ் 3,000க்கு ஒர்த்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதோடைய ரேட் வந்து நமக்கு எவ்வளோ வந்து கம்மியாகும், அதோடைய கெயின் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. அப்போது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் 3,000. அந்த கிஃப்டோடைய ரேட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம், சரிங்களா. அப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோவா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரி, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 38,000 மைனஸ் 3,000, சரிங்களா. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம கொடுத்துருக்குற கிஃப்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு ருபீஸ் 35,000 அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 35,000க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இது வந்து ஆப்ஷன் 1. இப்போது ஆப்ஷன் 2 பார்க்க போகிறோம். செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 8% கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதுவே தான் இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 38,000 தான். இந்த 38,000ல் இந்த டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா. இப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். அப்படி டிஸ்கவுண்ட் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 8/100. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 38,000 மைனஸ் 38,000 × 8/100. ஜீரோஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து 38,000 மைனஸ் 380 × 8 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த ரெண்டு 380யும் நம்ம கேன்சல் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 38,000 மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3,040 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே மைனஸ் பண்ணும்போது 34,960 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா. அப்போது அந்த செகண்ட் ஆப்ஷனுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 34,960 ருபீஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 2. ஆப்ஷன் 2. அப்போது ஆப்ஷன் நம்பர் 1க்கு வந்து நமக்கு 35,000 வருது, ஆப்ஷன் நம்பர் 2க்கு வந்து 34,960 ருபீஸ் வருது. அப்போது இந்த ரெண்டு வேல்யூவில் எது வந்து மினிமம் கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ லாஸ்ட்ல என்ன எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன் 2 செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் ஆப்ஷன்
1 செல்லிங் ப்ரைஸ், ஆப்ஷன் 2 உடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 1 உடைய செல்லிங் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர் ஆஃபர்.